ஒரு சின்ன தப்பு மொத்த வாழ்க்கையும் பொறுக்கி போட்டு. கண்ணால கதை பேச நீயும் கை கோர்த்து நடப்போட நானும். அவ என்ன சொன்னா? You're a sweetheart. சிற்றம்பலம் பிளாக்பஸ்டர் திரைப்படத்தை இப்போது சன் நெக்ஸ்டில் மட்டும் கண்டு மகிழுங்கள். 4K தரத்தில் டால்பி அட்மாஸ் ஒளியில் காண இன்றே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். முதல்ல இதை வித்து வாடகை கொடுத்துட்டு வாங்க. சரி. இந்த நேரத்துல யாருங்க? அது ஆபீஸ் கொலீக் ஆடிட்டிங்ல ஏதோ ஒரு டவுட்னு. சரிங்க. நானே சொல்லணும்னு நினைச்சேன், அந்த மது இருக்கால பாவங்க அப்பாவுக்காக உயிரியே விடுது. இதுல ஆச்சரியம் என்னன்னா, ராதா அண்ணே மது வீட்டுலதான் வேலை பார்த்திருக்காங்க. அன்னைக்கே சொல்லிருக்கணும், ரகு விஷயத்துல எனக்கு சுத்தமா மறந்து போயிடுச்சு. என்ன சொல்ற? அங்க போன அன்னைக்குதான் தெரிஞ்சது ராதா அண்ணே அங்கதான் வேலை பார்த்திருக்காங்கன்னு. அங்க கிடைச்ச பேக்ல இருக்கும்போது சந்தோஷமா இருக்க வேண்டியது, போகும்போது அப்படியே எனக்கு என்னன்னு அநாதைய விட்டுட்டு போக வேண்டியது, பிள்ளைங்க இங்க தவிக்க வேண்டியது. இந்த மாதிரி மனுஷங்களை எல்லாம் சும்மாவே விடக்கூடாது. இதுதான் சரியான சந்தர்ப்பம், சொல்லிடலாம். என்ன மன்னிச்சிடமோ, இனிமே நான் எதையுமே மறைக்க போறதில்ல, எல்லாத்தையுமே சொல்லிடுறேன். அந்த பொண்ணோட அப்பாவை பார்த்து நறுக்கு நான் 4 வார்த்தை கேட்கணும் சொன்னல, அதை என்ன பார்த்து கேட்டுறமோ, அந்த பொண்ணோட அப்பா நான் தான், இந்த மன்னிச்சிடமோ. இந்த விஷயம் உனக்கு எவ்வளவு பெரிய ஷாக்கா இருக்கும்னு எனக்கு தெரியும். இத உன் முகத்தை பார்த்து நேரடியா சொல்ற தைரியம் கூட எனக்கு இல்லை. காலேஜில் படிக்கும் போது ஸ்ருத்திங்கிற பொண்ணு நானும் உயிருக்கு உயிரை காதலிச்சோம். கல்யாணம் தான் பண்ணிக்க போறமேன்னு கணவன் மனைவியா வாழ்ந்தோம். நான் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டா. அப்புறம் கார்த்தி சொல்லிதான் நான் உன கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என்ன மன்னிச்சிடமு, என்ன மன்னிச்சிடுறா. அம்மு, thank you.
உன் மனசுல உள்ளதெல்லாம் எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாம நீ சொல்லிட்ட. நிம்மதியா தூங்குற. ஆனா நான் பூர்ணி மகாராணி முகத்தை பாக்கணுமே. ராஜி, நவராத்திரி வருதுடி. இப்பதான் பஞ்சாங்க பாத்த. இந்த வட்டமாச்சோ சிறப்பா கொலு வச்சிரணும். எதுக்கத்த, இருக்கிற பிரச்சனையே தீரல இதுல. இது வேறையா? அதெல்லாம் வேண்டாத்த. இத்தனை நாளா கொலு வச்சு என்னத்த கண்டோம்? யாரு இவ? சாமி கிட்டயே கணக்கு பாப்பிய? மனுஷங்களுக்கு 1008 பிரச்சனை வரும். அதுக்காக சாமிக்கு செய்ய வேண்டிய விஷயத்த செய்யாம இருக்க முடியுமா? இந்த மாதிரி பண்டிகை வர்றதே, குடும்பத்துல ஏதாவது பிரச்சனை இருந்தா அத சரி செய்ய தாண்டி அது தெரியாம பேசுற. மா, பாட்டி சொல்றது சரிதான். அப்படி இல்லாமே அண்ணன் பேசியிருக்கோம். இந்த பாட்டி நம்ம வீட்ல இருக்கிற பொம்மை, செவந்தியனி வீட்ல குடுத்து விட்ட பொம்மை, எல்லாத்தையும் வச்சு நல்லபடியா கொலு வைக்கணும். ஐசே, இவ என்ன சொல்றது? நாம கொலு வைப்போம். தா போறாள ஒருத்தி நானும் இருக்கேன்னு. கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆச்சு, இது வரைக்கும் கொலுவுக்குன்னு ஒரு சீர் வச்சிருப்பாள? பாட்டி, நீ கேட்டாலும் கிடைக்காது. என்ன பண்றது? அத நான் பெத்த பொண்ணே இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாரே அந்த பெரிய மனுஷன். என்னடி முழிய உருட்டிக்கிட்டு இருக்க? கொலுவுக்குன்னு உங்க வீட்டுல என்ன சீர் கொடுத்தாங்க? பேர் பெத்த பேரு, தாக நீல இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரில இருக்கு. ஏன் கொடுத்த சீரெல்லாம் பத்தாதா? சொன்னாலும் சொல்லாட்டியும் என் வீடு பெத்த பேருள்ள வீடுதான். இப்ப என்ன கொலு சீர் வேணும், அவ்வளவுதானே? கவலைப்படாதீங்க, எங்க அப்பா கொண்டு வருவாரு. அம்மாடி மகாராணி, நீயும் வேணா உன் கொலு சீரும் வேணாம். எல்லாத்தையும் நாங்களே பாத்துக்கிறோம். ஏன் அப்படி சொல்றீங்க? உன்னை சேர்த்துக்கிட்டு இது வரைக்கும் கொண்டாடின பூஜைக்கெல்லாம் சேர்த்து வச்சு ரகுவுக்கு பூஜை போட்டல, அது போதும் மகளே. நீ உன் வேலைய பாரு.